போலீஸ் அதிகாரத்தை வழங்க முடியாது என்ற நிலைப்பாட்டிலே ரணில் அவர்கள் இருக்கின்றார் ஏன் வழக்காடு விலை என்று கேட்க விரும்புகின்ற ஏன் வழக்காடு விலை வழக்காடு இருக்கிறாமே இப்ப சட்டத்தை நிரம்பி வழிகிறது எல்லாம் வழக்கிறது சட்டம் ஐயாது சட்டம் சட்டத்தை அமலாக்க முடியல ஏன் முடியவில்லை ராஜபக்ஷ குடும்பத்திற்கு மீண்டும் அப்படி அரசியலில் கோலோச்சுவதற்கான சந்தர்ப்பம் இனி இருக்கும் நானும் ஒரு முறை ஜனாதிபதி நாக்காலில் அமர்ந்துவிட்டு செல்லலாம் என்று இனப்பாடும் கொன்றே இருக்கின்ற ஆசை ஆறவிட்டது தேசிய இன பிரச்சனையில தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய நிலைப்பாடு இடது நிலைப்பாடு சமஷ்டி பேச்சுவார்த்தை விடயத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதய சுத்தியோடு நடந்து கொள்கிறார் இதே சுத்தியார் நிலப்பாடுனு நினைக்கவில்லை பதின் அல்லது தமிழர்களுக்கான ஒரு தீர்வை அவர் வழங்குவாரா நான் மனோகன் சக்தி தள்ள மலைய தமிழ் மக்கள் அல்லது பெருந்தோட்ட மக்கள் பின் தங்கி இருக்கிறார்கள் காரணம் சிங்கள வணக்கம் மற்றொரு ஸ்பொட்லைட் நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றோம் வளமை போன்று இன்றும் ஸ்போட்லைட் நிகழ்ச்சியிலே ஒரு முக்கிய அரசியல் பிரமுகர் காத்திருக்கின்றார் என்னோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நண்பர் நிர்மல் வணக்கம் நிர்மல் வணக்கம் இன்றைய ஸ்பொட்லைட் நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிக்கின்றார் தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவர் மனோ கணேசன் அவர்கள் வணக்கம் தேவா வணக்கம் நிர்மல் ஜனாதிபதியோடு தொடங்கி இருக்கின்ற இந்த பேச்சுவார்த்தை என்ன கட்டத்தில் இருக்கின்றார் ஜனாதிபதியுடன் நாங்கள் பேச்சுவார்த்தை தொடரவில்லை அவர்தான் எங்களுடன் பேச தொடங்கியிருக்கின்றான் அப்படி பார்ப்போம் ஏனென்றால் அவருக்கு தான் தேவை அதிகமாக இருக்கின்றது ஏனென்றால் அந்த ஜனாதிபதியின் நோக்கம் பெயர்களுக்கு சொல்லப்படுவதைப் போல அரசியல் தீர்வு தேசிய பிரச்சனை தீர்வு காண்பதற்காக என்பதை விட அவர் முன்னுரிமை தரும் விஷயம் என்னவென்றால் தனக்கு தான் போட்டியிடப் போகின்ற ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் மக்களின் ஈழத்தமிழர்களின் மலைய தமிழர்களின் முஸ்லீம்களின் அதாவது தமிழ் பேசும் மக்களின் வாக்குகளை திரட்ட வேண்டும் அவர்களை அனுசரித்து போக வேண்டும் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றார் அதை முதல் நோக்கம் அந்த அடிப்படையில் தான் அவர் இந்த பேச்சுவார்த்தைகளை ஆங்காங்கே தம் வடகிழக்கு தமிழ் கட்சிகளுடனும் சரி அல்லது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகளுடன் சரி முஸ்லீம் கட்சிகளுடன் சரி நேரடியாக திரைப்பட முறையிலும் பேசிக்கொண்டிருக்கின்றார் ஜனாதிபதி தேர்தலில் திரு ரணில் விக்ரமசிங் அவர்கள் போட்டியிட்டார் தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய நிலைப்பாடு என்னவாக சொல்வது இப்பொழுது நாங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய மக்கள் கூட்டணிக்குள்ளே ஒரு பிரதான கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றோம் எப்படி இருந்தாலும் கூட அது ஒரு தேர்தல் என்பது ஒரு 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 வீதியிலே செல்கின்றோம் அரசியல் பாதையில் பயணிக்கின்றோம் அது ஒரு நதி நதி ஓடிக்கொண்டிருக்கும் நதி பிறகு பிறகுதான் நாங்கள் பாலத்தில் பயணித்து கடப்பதா படகிலே துடுப்பு வழித்து கிடப்பதா அது நீந்தி கிடப்பதா அல்லது மந்திரம் போட்டு தண்ணீர் நடந்து போவதா என்று முடிவு செய்யலாம் இப்பொழுது அவசரப்பட தேவையில்லை அன் அண்மை காலமாக இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் தொடர்பான கருத்துக்கள் பலராலும் விமர்சிக்கப்படுகின்றன பேசப்படுகின்றன தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவர் என்ற வகையில் மனோ கணேசன் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன இல்லை பதிமூன்று என்பது இலங்கை அரசியல் யாப்பில் இருக்கக்கூடிய ஒரு சட்டம் புதிய விஷயம் அல்ல முழுமையாக அபலாக்கப்படவில்லை இதுவரை அது வேறு விஷயம் ஆனால் சட்டம் தான் இது ஆகவே சட்டத்தை மதிக்கின்றோம் என்றால் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் ஆகவே ஜனாதி ரணில் விக்ரமசிங்கமாக இருக்கலாம் அல்லது நாளை வரக்கூடிய சதி பிரேபதாசவா இருக்கலாம் அல்லது மீண்டும் ஜாலியிலே வரலாம் அல்லது அனுரகுமார் விசேநாயகா இருக்கலாம் யாராவது வரலாம் பிரச்சனை இல்லை தப்பி தவறி மீண்டும் மக்களை பைத்தியம் பிடித்து சிங்களவர்களுக்கு பைத்தியம் பிடித்து கோட்டை ராஜபக்ச வந்து விடலாம் சொல்ல வேடாது யார் வந்தாலும் கூட அவன் செய்ய வேண்டும் கடப்பாடு இருக்கின்றது பொறுப்பு இருக்கின்றது அவர்களுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆனால் நடைபெறவில்லை அதுக்காக நாங்கள் வலியுறுத்த வேண்டும் நினைக்கின்றேன் அந்த பதினூன்றாவது திருத்தத்திலே போலீஸ் அதிகாரத்தை வழங்க முடியாது என்ற நிலைப்பாட்டிலே ரணில் அவர்கள் இருக்கின்றார் பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால் போலீஸ் அதிகாரமும் சேர்ந்துதான் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் ஆனால் அந்த விடயத்திலே அவர் பிடிவாதமாக இருக்கிறார் போலீஸ் அதிகாரத்தை வழங்க முடியாது என்று அது எப்படி பதிமூன்று என்றால் சொன்னே அது அது உள்ளே இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரங்கள் காணி அதிகாரங்கள் கல்வித்துறை அதிகாரங்கள் சுகாதாரத்துறை அதிகாரங்கள் இன்னும் பிற பல அதிகாரங்கள் இருக்கின்றன இப்பொழுது மாகாண சபைகளுக்கு என்ற ஒரு அதிகார பட்டியல் இருக்கின்றது பிறகு இலங்கை அரசாங்கத்துக்கு என்ற ஒரு பட்டியல் இருக்கின்றது பட்டியல் ரெண்டும் கலந்து ஒரு கண்கரண்ட் ஒரு பட்டியல மூன்றாவது பட்டியலில் இருக்கின்றது அது பட்டியலிலே இருக்கும் அந்த அந்தந்த சபைகளுக்கு அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரங்களை அவர்கள் கடப்பிடித்து தான் ஆக வேண்டும் இன்னும் எனக்கு ஒரு விஷயம் தெரியவில்லை என்றால் கடந்த காலங்களிலே கிழக்கு மாகாணத்திலும் வரகு மாகாணத்திலும் நான் ஏழு 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 மாகாணங்களில் விட்டு விடுங்களே இந்த ரெண்டு மாகாணங்களிலும் மாகாண சபைகள் நடைபெற்றன நடைபெற்றன அல்லவா அப்பொழுதும் கூட முழுமையான போலீஸ் அதிகாரத்தை அவங்கள் அமலாக்கவில்லை அரசாங்கம் அதுக்கு அனுமதிக்கவில்லை காணி அதிகாரம் கூட முழுமையை அமல் ஆக்கப்பட்டதா எனக்கு தெரியவில்லை எனக்கு ஆனால் ஏன் அன்றைய காலகட்டத்தில் இருந்து இருக்கக்கூடிய அந்த முதலமைச்சர்கள் அல்லது அந்த அன்றைய நிர்வாகம் அரசாங்கம் ஏன் வழக்காட விலை கேட்க விடுபடுகின்றது ஏன் வழக்காட விலை வழக்காடு இருக்கிறாமே இப்ப சட்டத்தரிகளால் நிரம்பி வழிகிறது எல்லாம் வடகிழக்கு வடக்கு மாநிலத்தை போட்டு சட்டத்தரிகளால் நிரம்பி வழிகிறது தடுக்க விடுதல் சட்டத்தரணி அணுகி இருக்கிறார்கள் ஆளுங்க ஆளுகிற கட்சியிலும் சரி எதிர்கட்சியிலும் சரி எந்திருக்கின்ற கட்சியிலும் சரி ஆதரிக்கின்ற கட்சியிலும் சரி இல்லை த சட்டத்தினை நிறைய இருக்கின்றார்கள் அதில் அது வரலாறாக இருக்கின்றது ஆனால் ஏன் வழக்காடுவே தெரியவில்லை எனக்கு தெரியாது கேள்வி நான் உடன் கேட்கிறேன் கேள்வி நீங்கள் தான் எனக்கு கேள்வி கேட்பீர்கள் நான் உடன் கேள்வி கேட்கிறேன் ஏன் எனக்கு தெரிந்து சொல்லுங்களேன் வழக்கு போட்டிருக்கலாம் வழக்காடி அதன் மூலமாக நியாயமான தீர்வு வரும்னு சொல்ல வரவில்லை ஆனால் வழக்காடப்பட்டிருந்தால் அது ஒரு அரசுக்கு வந்திருக்கும் அரங்கு வந்திருக்கும் சட்டம் ஐயா அது சட்டம் சட்டத்தை அமலாக்க முடியல ஏன் முடியவில்லை என்று நாங்கள் அரசாங்கத்தை அம்பலப்படுத்தியிருக்கலாம் நினைக்கின்றேன் எனது தலைமையான கருத்து சார் இப்போ வந்து நீங்கள் கூறி வர முடியும் அதாவது இந்த நாளை சஜித் கூட ஜனாதிபதியாக வரலாம் அப்படி அவ்வாறு சஜித் பிரேமதாச ஜனாதிபதியாக வருகின்ற பொழுது இவ்வாறு பதிமூன்று அல்லது தமிழர்களுக்கான ஒரு தீர்வை அவர் வழங்காத பட்சத்தில் வழங்குவாரா நான் சஜித் தள்ளவை நான் நீங்கள் அல்ல சஜித் பிரேமதாச ரணில் விக்ரமசிங்க இருவருடன் நாங்கள் அரசியல் செய்திருக்கின்றோம்

பதிமூன்று முழுமையை அமௌாக்குவதாக உறுதி தந்திருக்கின்றார் அந்த உறுதி படையில் இருக்கின்றோம் நாளை அவர் மாறுவாரா இல்லையா சகித்துக்குள்ளே இருக்க யார் இருக்கின்றாரா அவர் யார் எனக்கு தெரியாது நான் அவர் அல்லவை எனக்கு தெரியும் அவ்வளவுதான் இல்ல அவ்வாறவர் அந்த வாக்குறுதிகளை தவறுகின்ற பொழுது தொடர்ந்தும் அந்த கூட்டலின் நீங்கள் பயணி கேட்டு கேட்டது அவர் வருமானால் யாருக்கு அதில் கேட்டீர்கள் பட்டவர்களும் கேட்டுவிட்டீர்கள் அதே அவர் கேட்கிறார் அப்படியா அது பப்பளவு பார்ப்போம் இப்படி அவசரப்பட தேவையில்லை குருவிழா சம்பந்தம் முடிவுகள் மனசுக்குள்ள இருக்கலாம் எல்லாரும் வெளியே சொல்ல முடியாது சரி இப்ப ஜனாதிபதி தமிழ் கட்சிகளுடன் சந்தித்ததன் பின்னர் அண்மையில் இந்தியாவுக்கான விஜயத்தை மேற்கொண்டு எனவே இந்தியாவினுடைய அழுத்தம் எவ்வாறானதாக இல்ல இந்திய நாட்டின் இந்த தேசத்தின் தேச என்ன மக்களும் அரசும் அரசும் அரசு வந்து மக்களால் தெரிவி செய்யப்படுகிறது இல்லை கீழே படித்தால் எங்கே எங்கேயும் படித்தான் ஆனால் தெரிவிக்கப்பட்ட பிறகு இந்த அரசு எப்போதுமே மக்களின் அபிலாசைகளை அப்படியே முட்டுமுழுதாக பிரதிபலிப்பதாக சொல்ல முடியாது இலங்கையும் சரி இந்தியாவும் சரி எங்கேயும் அப்படித்தான் அது இயல்பு அப்படித்தான் இருக்க வேண்டும் வர வழி இல்லை மக்கள் நினைப்பதெல்லாம் அரசு செய்ய முடியாது சிக்கல்கள் இருக்கின்றன அல்லது மக்களுக்கு புரியாத சில விஷயங்கள் அரசியல்வாதிகளுக்கு புரிய முடியல இருக்கின்றது இந்தியாவை இன்று இயக்குவது என்பது இந்திய தேசிய நலன்கள் ஸ்ட்ராட்டஜிக்கல் இன்ட்ரெஸ்ட் என்ன தமிழில் சொல்வார்கள் அவர்களுடைய தங்களுடைய நலன் சார்ந்த தேசிய நலன்கள் தேசிய நலன்களுக்கு இலங்கையிலே இருக்கக்கூடிய தமிழர்களின் நலன்களும் அது பயன்படுமா பார்ப்பார்கள் பயன்பட்டால் இளைய தமிழர்களின் நலன்களும் இந்தியா தேசிய நலன்களும் ஒரு குழையை சந்திக்குமானால் எங்களுக்கு நாங்கள் இந்தியாவை பயன்படுத்தலாம் இந்தியா எங்களை பயன்படுத்தலாம் நடந்தது எண்பத்தி மூணாம் ஆண்டு எண்பதுகளில் எல்லாம் இலங்கை என்பது ஒரு இவ்வளவு திரைக்கும் அந்த கோல்டு வார் பணிப்ப ப குளிர்கால யுத்தம் வந்து படிப்ப பணிப்போர் இருந்தது பனிப்போர் இருந்தது ஆகவே சோவியத் முகாம் இருந்தது அமெரிக்க முகாம் இருந்தது அமெரிக்க முகாமிலே பாகிஸ்தான் இலங்கை என்னுடைய ஜனாபதி ஜேஆர் ஆர் ஜவர்ஜா என்ற ஒருவர் இருந்தார் நீங்களும் பிறந்திருப்பீர்கள் தெரியாது தெரியவில்லை பிறந்திருப்பில் நினைக்கின்றேன் எப்படியோ அதே போல் அங்கே ரஷ்யாவின் தலைமையிலான சோவியத் அணியிலே இந்திரா காந்தி இருந்தார் ஆகவே அந்த நேரத்தில் இவர் அமெரிக்கா சார்பான நிலைப்பாடு எடுத்துக்காரத்தினாலே இலங்கைக்கு படிப்பிக்க வேண்டும் என்ற தேவைப்பாடு இந்திரா காந்திக்கு இருந்தது அதே போல் இலங்கை தமிழர்களுக்கும் ஜிஆர் தேவம் முரண்பாடு ஏற்பட்டது ஆக இலங்கை தமிழர்களின் நலனும் இந்தியாவின் நலனும் ஒரு ஒரு புலி சந்தித்தன ஆகவே இருவரும் ஒருவரை பயன்படுத்தி கொண்டார் அவ்வளவுதான் ஆகவே அதையெல்லாம் மாறுது அதெல்லாம் தெரியாமல் அப்பாவித்தனமாக நாங்கள் இந்தியா அல்லது ஏறந்த நாடு அமெரிக்காவோ அல்லது வேறந்த நாடு கூட எங்களுக்காக போராடும் எங்களுக்காக செயல்படும் எங்களுக்காக குரல் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடாது கிடையாது எங்கள் பிரச்சனைகள் நாங்கள் தான் போராட வேண்டும் அது ஈழத்தமிழராக இருக்கலாம் மலைய தமிழர் இருக்கலாம் முஸ்லீம்களாக இருக்கலாம் எவராக இருந்தாலும் உங்கள் இளைஞர்களை எங்கள் பற்றி நாங்கள் போராட வேண்டும் அது சந்தர்ப்பத்தை சர்வதேச சமூகம் யாராவது வருவார்கள் இல்லையான அவர்களை தான் அண்மை காலமாக ஜனாதிபதி ரணில் விக்ரம சிங் அவனுடைய பேச்சுவார்த்தையில் மலைய தமிழ் மக்களினுடைய நலன்கள் தொடர்பான என்ன விடயங்கள் சாதகமாக பரிசீலிக்கப்படும் இல்லை மலைய தமிழ் மக்கள் இன்று வெறுமனே பொதுவாக சமீப காலமாக கருதப்பட்டது போல தோட்ட தொழிலாளர்கள் என்று என்று அடையாளப்படுத்தப்படுவது பிழை அப்படி அல்ல மலைய தமிழ் மக்கள் தேசிய இனமாக வளர்ச்சி அடைந்து பழகி பெருகி வந்துவிட்டார்கள் தம் தோட்ட தொழிலாளர்களை தவிர பல்வேறு சமூக அடுக்குகள் உருவாகி விட்டனர் தேசிய இனமாக உருவாகி தமிழ் தேசிய தமிழ் தேசிய தமிழ் தேசிய இனமாக இருக்கின்றது ஆகவே நான் பொண்ணு சொல்வேன் இலங்கை தமிழர்கள் என்றால் ஈழத் தமிழர்களும் மலையகத் தமிழர் சேர்ந்தாதான் இலங்கை தமிழர்கள் அடையாளம் வருகிறது சொல்கிறேன் அரசியல் அடையாளம் அதுக்குள்ளே உள்ளக தனித்துவங்கள் இருக்கும் அது பிரச்சனை இல்லை அது வரலாறு அந்த விஷயம் அது 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 பிரிவினைக்கான ஒரு ஒரு அங்கீகரிப்பார் ஒரு ஒரு தரப்பே ஒரு தரப்பு சமமாக பாத்து அங்கீகரிக்குமானால் இலங்கை தமிழர் அடையாளத்துடன் இருவரும் வரலாம் பிரச்சனை இல்லை அது அப்படிதான் வருகிறார் அது யார் தவிர்க்க முடியாது பிரச்சனை இல்லை உங்க கேள்விக்கு பதில் என்ன என்றார் இல்ல பட் ரணி விக்ரம் சிங்கோடு நான் பேச்சுவார்த்தை நடத்தினேன் பேசவும் தானே பழைய பிரதமர் தானே இருபது வருடங்களாக நான் அரசியல் தெரியுமா தெரியும் தெரியவில்லைன்னு சொல்ல முடியாது அ இஸ்ரண்ட் ஆ அப்படித்தான் ஆகவே ஆகவே நான் சொன்னேன் நீங்கள் ஈழத்தமிழர்கள் சுல்லா துன்பங்கள் அனுமதித்த மக்கள் நீண்ட குடியுத்தம் நடந்த பிரதே பிராந்தியம் இது நிறைய கைப்பெண்கள் விதவைகள் கணவரையில் இருந்த பெண்கள் இங்கே இருக்கின்றனர் இருபத்தையாயிரம் ஒரு லட்சம் பேர் இருக்கின்றார்கள் லட்சக்கணக்கான மக்கள் குழப்பெயர்ந்து விட்டார்கள் நான் சொன்னதை சொல்கிறேன் நிறைய பேர் அனாதையார்களை விட்டார்கள் சொத்து சுகம் எல்லாம் நிறைய இழக்கப்பட்டு விட்டனர் ஆகவே இந்த படும் ஆபத்திலே துன்பத்திலே துயரத்திலே கண் கஷ்டத்திலே கண்ணில் இருக்கும் இந்த மக்களின் பிரதிகளை மக்கள் தெரிவிக்கப்பட்ட பிரதிகளை நாங்கள் அபிலாசி பிரதிநிதிக்கும் பிரதிகளை அழைத்து நீங்கள் பேசுங்கள் பேசி நியாயமான முறையில தீர்க்க தீர்ப்பதற்கான முக்கியம் செய்யுங்கள் கடந்த காலங்கள் செய்தீர்கள் நீங்கள் இலங்கை ஒப்பீட்டாளர் பார்க்கும்பொழுது ஏன் எந்த அரசியல் கூட விட நீங்கள் தான் அதை இருந்தீர்கள் நீங்கள் மிக சிறந்தவர்கள் என்பதல்ல செய்தீர்கள் செய்யுங்கள் அவர்களில் பேசும்போது எங்களை அழைக்காதீர்கள் அது பிழை பிழையானது அவர்களது அபிலாசிகளை முன்வைக்கும் பொழுது நாங்கள் இடையே நான் இடைமறித்து எங்கள சொல்வது என்பது அது சரியில்லை அப்படியல்ல அதை வேறொரு குழு அமைத்து செய்கின்ற சேர்த்து செய்கிறார் போகுது மலைய தமிழ் தொடர்பாகவும் வேறொரு அரசியல் குழுவை அமைத்தவர் அவர் தலைவராக இருப்பார் நான் குழுவை அமைத்து வேறு வேறு வேறுவாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு உறுதிபாடு தந்திருக்கின்றார் வெவ்வேறு செய்வார் அதே மாதிரி முஸ்லீம் மக்கள் தொடர்பாகவும் ஒரு வேறு குழுவை அமைத்து பேசுவார் எனது யோசனை அதுதான் நான் சொன்னேன் அவருக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றான் ஆகவே மூன்று குழுக்களையும் வெவ்வேறாக பேசிவிட்டு பொது உடன்பாடு வந்த பிறகு அழைத்த அனைவரையும் ஒரே சர்வகட்சி மாநாடு மாடு நடத்தலாம் அவர் ரணில் அன்று நடத்தி சர்வகட்சி மாநாடு மூன்றாவது சர்வகட்சி மாநாடு மாறினால் தெரியும் தான் முதலாவது நான் சென்றேன் நாங்கள் சென்றோம் தமிழ் போக்குவரத்து சென்றது ரெண்டாவது நாங்கள் அழைத்தால் வரவில்லை வரமாட்டம் சொல்லிவிட்டோம் அதுதான் காரணம் சொன்னோம் இல்லை அது நீங்கள் தேசிய பிரச்சனையை வடகிழக்கு தமிழ் கட்சிகளோட பேசுங்கள் அங்கேயும் முடிவுக்கு வரவில்லை எல்லோரையும் அழைத்து சும்மா இந்த தேநீர் காப்பி அறுந்துவிட்டு செல்லுங்கள் என்று சொல்லி பேசிவிட்டு சொல்வது இந்த கதைக்களம் என்பது பொருத்தமற்றதல்லு சொன்னோம் அது ரெண்டாவது செலவே இல்லை நாங்கள் அழுத்து கேட்டார் ஏன் வரவில்லை ஒட்டுக்கொண்டார் மூன்றாவது கேட்க சென்றோம் என்றால் இந்த ஆறு மாத காலமாக தமிழ் கட்சிகளோட பேசிய பேச்சுவார்த்தைகள் சம்பந்தமாக பிரதிபலங்களை அறிவிக்கிறோம் என்று மீட்டர் சொன்னால்தான் எல்லோரும் போனோம் அதோடு நான் ஹரிதாசோட சொன்னேன் அங்கேயும் ரெண்டு மனசு இருந்தது வருவதா இல்லையா என்பது மாதிரி இருந்தது நான் சொன்னேன் அப்படி அல்ல நீங்க பொறாமல் இருந்திருப்பீர்களே ஆனால் நீங்கள் நாட்டின் பாராளுமன்ற கட்சி தலைவர் அப்படி தமிழ் மக்களுக்கு தவறான ஒரு செய்தி செல்லலாம் திருத்து சொல்லப்படலாம் தமிழ் மக்கள் தேசிய நிலை இருக்கப்படும் பொழுது வளமையாக வரலாற்று இலங்கையில் அப்படித்தானே அப்படிதான் தான் நடந்தது மாதிரி அப்படி அல்ல நான் நாங்கள் ஒரு வித்தியாசமாக நேர்மையாக நினைக்கின்ற ஒரு கட்சியை காட்ட வேண்டும் தேவைப்படுத்துக்கின்ற காரணத்தால் வந்து செல்லுங்கள் என்று சொன்னேன் வந்தார் அவ்வளோதான் இலங்கை வரல அப்படித்தானே இலங்கையிலே உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு பெரிய பெரும்பான்மை கட்சி ஆளு கட்சி இருக்கும் பொழுது தீர்க்க தீர்வு தீர்ப்புக்காக தீர்வுக்காக ஒரு ஒப்பந்தம் செய்யுமானார் அல்லது முயற்சி செய்யுமானார் அடுத்த பெருமான எதிர்கட்சி அதை திருவிழை சென்று குழப்பி வண்ண இடமாறு கிளப்பும் அடுத்தப்ப அதே

இந்த ஜனாதிபதி தேர்தலில் அடுத்த ஜனாதிபதியாக வர வேண்டும் என்பதிலே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் குறியாக இருக்கிறார் ஆனால் பொதுஜன பெரமுணவுக்குள் அவர் ஜனாதிபதியாக இறக்கப்படுவதற்கான எதிர்ப்புகள் இப்போது வலுக்க தொடங்கிவிட்டன பெறமுணவுக்குள்ளே மீண்டும் ராஜபக்ஷ குடும்பத்திலிருந்து ஒருவரை ஜனாதிபதி வேட்பாளராக ஆக்க வேண்டும் என்ற ஒரு இலக்கு இப்போது வழிபட தொடங்கிவிட்டது அவர்களே வெளிப்படையாக அடுத்த எங்களுடைய அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் அல்ல அது பொதுஜென இருந்தே வருவார் என்ற கருத்தை வெளியிட தொடங்குகிறார்கள் ராஜபக்ஷ குடும்பத்திற்கு மீண்டும் அப்படி அரசியலில் கோலோச்சுவதற்கான சந்தர்ப்பம் இனி இருக்குமா இல்லை இல்லை தேவா என்னென்றால் உங்களுக்கு பதில் பதில் ஜனாதிபதியாக வேண்டும் குறியிலே ரணில் மட்டுமல்ல சஜி பிரேமதாஸ் அனுருகுமார் சாணி முன்னணியில் இருக்கிறார் பலர் வரலாம் அது வேறு விஷயம் முன்னணியில் இருக்கிறார்கள் அடுத்து ராஜ பொதுஜன பெருமன பொதுஜன முன்னணி அந்த முட்டு கட்சிக்குள்ளே இப்ப மூன்று பிரிவு இருக்கின்றது ஒரு பிரிவு ரணினால் வரைத்துக் கொள்ளப்பட்ட ரணில் சுலபமாக இவரை பிரித்து பிரித்தால் வார்த்தானே தமிழ் கட்சிகளையும் சரி தமிழ் தேசிய விடுதலை இயக்கங்களையும் சரி சிலவா பிரித்தவர் என்ற வரலாறு பெருமை கொண்டவர் பெருமை அவரது பெருமை சொல்லுங்க எனது பெருமை இல்லை அவரது பெருமை அப்படியானவர் அவருக்கு அவர் அறிந்தான் அவர் அறிந்தவர்கள் நாங்கள் அது ஒன்று அடுத்தது இந்த அகவே அப்படி ரணில் அணி ஒன்று இருக்கின்றது இன்னொரு அணி இன்னொரு அணி பிசில் ராஜபக்சவின் ஆதரவு இன்னொரு மைந்தானி மைந்தையும் பெசிலும் அண்ணன் தம்பியாக இருந்தால் கூட கடந்த காலங்களுக்கு ஒரு ஐக்கியமாக இல்லை அவர்கள் வெவ்வேறு என்ன இருக்கின்ற மைந்த தனக்கு பிறகு தனது மகன் நாமல் ராஜபக்சவை முன்னிலைப்படுத்துகிறார் ஆனால் பெசில் அப்படி அல்ல பெசில் தானும் ஒரு முறை நாட்காலில் அமர்ந்து விட்டு செல்லலாம் என்று எண்ணப்பாடும் கொண்டிருக்கின்றார் ஆகவே ஆசை யாரை விட்டது அவர்கள் பிரச்சனை மூன்று அணிகள் அங்கே இருக்கின்றன ஆக ரணில் அணி இப்பொழுது அங்கு உள்ள புதிய இளைஞர்கள் இருந்தார்கள் கடந்த காலத்தில் ராமராஜபக்சவின் அணியில் இருந்தவர்கள் அந்த கஞ்சனா விஜயசேகர ரமேஷ் பத்திரனை மற்றும் அந்த பிரமித் பிரமித் தென்னகோணம் போன்ற பலர் அங்கே இருக்கின்றார்கள் இப்பொழுது இந்த நிதி ராஜாங்க அமைச்சர் சான் சேம்சிங் போன்றவர்கள் இருக்கிறார்கள் இருக்கின்றார்கள் பழைய அவர்களும் இப்பொழுது சுசீல் பிரம் ஜெயந்த போன்றவர்களும் பிரசன்னரான தூங்க போன்றவர்களும் போட்டு அணியில் அணியில் இருப்பதாகத்தான் எங்களுக்கு தோன்றுகின்றோம் அது ஆகவே அப்படி இருக்கிறார் தவிரப்போ ஆகவே அதை கழித்து பார்த்தால் மெசிலானிக்கு பெரிய நபர்கள் இல்லை ஆகவே அவர்கள் சில வேலைக்கு அப்படி நினைக்கிறான் ஆனால் மஹிந்த ராஜபக்சை பொறுத்தவரையிலே அடுத்த முறை சதி பிரேமதாசவோ அனுரவோ வரவதை விட ரணிபரவு தான் அவர் நல்லது நினைக்கிறார் என்றார் இவர்கள் வந்தார்கள் என்றால் அவர் அவர் பாடு திண்ட திண்டாட்டமாக இருக்கும் கண்ணில் வந்தால் ஏதோ ஒரு ஏற்பாடு செய்துவிட்டு செய்து கொண்டு கொள்ளலாம் என்று நினைப்பார் நினைப்பார் நினைக்கின்றேன் அவர் நினைப்பாட தெரியவில்லை நான் அவர் நினைப்பார் நான் நினைக்கிறேன் தேசிய இன பிரச்சனையில் தமிழர்களுடைய தேசிய இன பிரச்சனையில் தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய நிலைப்பாடு என்ன என்னவாக இடது நிலைப்பாடு சமஸ்டி நான் சமஸ்டிவாதி அதாவது ஜனநாயக அரசியலில் ஆர்வம் கொண்டவர் மக்களாட்சி ஆர்வம் கொண்டவர்கள் முறையிலே நான் அந்த நிலைப்பாடு இருக்கின்றேன் ஆனால் சமஸ்டியா பதிமூன்றா பதிமூணு பிளஸ்ஸா சமஸ்திக்கு மேலே செல்ல வேண்டும் என்றா என்பதெல்லாம் பற்றி வடகிழக்கில் தாயத்தில் வாழக்கூடிய இல்லத்தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்ற கட்சிகள் இந்த மக்கள் முடிவு செய்ய வேண்டும் நான் அல்ல நான் ஆலோசனை சொல்லலாம் அவர்கள்தான் ஈழத்தமிழ் மக்கள் கொடுமையான யுத்தம் நடந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும் கடுமையான யுத்தம் நடந்த காலகட்டத்திலே ஒரு சிலர் வசதியானவர்கள் கனடா பிராண்டோ அல்லது லண்டன் பாரிஸ் சென்று விட்டார்கள் இன்னும் சிலர் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்பவும் மண் 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 மீது பட்டுக்கொண்டவர்கள் தங்கி தங்கிவிட்டார்கள் இடைக்க இடை இடை மட்டத்தை சார்ந்தவர்கள் எங்கே வந்தார்கள் கொழும்பு கொழும்புக்கு தான் வந்தார்கள் கொழும்புக்கு வந்து ஒரு ஐம்பது ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பேர் அங்கே தங்கியிருந்தார்கள் அழைக்க நம்பித்திருந்தார்கள் அவர் யார் வந்தார்கள் என்ன நிரம்பி வந்தார்கள் நான் தெரியும் அவர் ஓடவில்லை அங்கே இருந்து அவர்களுக்காக போராடினேன் காவல்காரனாக செயல்பட்டேன் நான் அவர் எனது வாக்காளர்கள் இல்லை பிறகு வந்து விட்டார்கள் முன்னால் இருந்த கொழும்பிலே தமிழர் ஜனத்தொகை ஒட்டுமொத்த இரண்டு லட்சத்தி இருபத்தி ஒன்னாயிரம் அப்போ இத்த முடிந்து பத்து வருஷம் கழிச்சு பிறகு அது மூணு கால லட்சமாக வேண்டும் அப்படி ஆகாமல் ரெண்டரை லட்சம் ஆகிவிட்டது இப்படி திருப்பி கூடி இருக்கின்றது இப்பொழுது இயற்கை காரணமாக அது வேறு விஷயம் என்றால் அவர் பந்தவத்தையும் போய்விட்டார்கள் ஆனால் நான் அவர்களுக்காக போராடினேன் எனக்கு நெருக்கடி நெருக்கடி காலகட்டத்திலே யார் அவர்கள் பார்க்காம போராடினேன் நான் பணிநீர் போராடி என்ன முறையில் அது வேறு விஷயம் அது அது இப்போ நாளைக்கு போன மீண்டும் முறையை மீண்டும் ஒரு முறை நெருக்கடி ஏற்படுமானால் யுத்தம் வருமானால் இரு வருமானால் அதுக்கு எதிராக திருவிழாவில் இறங்குகிற முதல் நபர் நான் தான் அது நடக்கிறதுக்கு இடங்கிறேன் ஆனால் அரசியல் ரீதியான கோரிக்கைகள் அபிலாஷைகள் தொடர்பாக அந்த மக்கத்தை முடிவு செய்ய வேண்டும் சுயநீர் உரிமை என்பது அடையாளம் அதுதான் உள்ளகமாக இருக்கலாம் வெளியகமாக இருக்கலாம் அடி அடையாளம் தானே அது செய்வேன் ஆனால் என்னது என்னது கொள்கை சமஷ்டி என்பது தப்பான கவிசியம் நல்ல விஷயம் ஆனால் சமஷ்டி என்பதுக்கான தரணுத்த கற்பிக்கப்பட்டிருக்கின்றது ஆக வார்த்தைகளில் நாங்கள் விளையாடாமல் நாங்கள் நாங்கள் எங்களது அதிகார பகிர்வை கோரி பெற வேண்டும் என்று நினைக்கின்றேன் அதை வடகிழக்கில் தமிழ் கட்சி தான் முடிவு செய்ய வேண்டும் நான் பார்த்த வரையிலே ரெண்டு பிரதான முகாம்கள் இங்கே இருக்கின்றன எல்லா கட்சிகளுமே சமஷ்டி என்ற கோரிக்கை முன்வைத்து தான் இங்கே தேர்வு விஞ்ஞானத்தை தான் மக்கள் பெற்றார்கள் ஆக இந்த அரசாங்க சபை சார்ந்த நண்பர் அங்கஜன் யாழ்ப்பாணத்திலே அல்லது கிழக்கிலே நண்பர் பிள்ளையாண் மற்றும் இயழை எந்திரி போன்றவர்கள் தேர்ந்து வெற்றி பெற்றவர்கள் அல்லவா அவர்கள் சமஷ்டி என்று சொல்லவில்லை என்று நினைக்கிறேன் திரு டக்ளஸ் சேவானந்த அவர்கள் கூட என்று பாரத்தை பயன்படுத்தப்பட ஆகிட்டாலும் கூட இந்த மத்தியிலே கூட்டாட்சி மாநில சுயாட்சி என்பது கூட்டாட்சி என்றால் தான் நாங்கள் அப்படிதான் சமஷ்டி என்பதுக்கு தெளிவான ஒரு அர்த்தம் இல்லை அரசியல் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கூட்டாட்சி என்பது ஆனால் அந்த சமஷ்டி என்ற லட்சியத்தை அடைவது என்பது தொடர்பிலே இருவரும் முகாமே நான் காண்கின்றேன் இப்பொழுது திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நண்பர் அவரது கட்சியை பொறுத்தவரையிலே அவர்கள் அதை வேறும் தொடமாட்டோம் என்பது மட்டுமல்ல அரசியலாப்பில் இருக்கக்கூடிய பதிமூணா திருத்தம் அது அகற்றப்பட வேண்டும் என்று கூட சொல்கிறார்கள் அது என்று செய்தால்தான் புதிய ஒழுகைகள் திறக்கும் புதிய கதவுகள் திறக்கும் ஜனங்கள் திறக்கும் தமிழ் மக்கள் ஒன்று சேரலாம் இன்னும் போராடலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அதாவது கொள்கை சரிப்பலையின் என்பது வரலாறு தீர்மானிக்கட்டும் அதேபோல தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இலங்கை தமிழரசு கட்சி அல்லது தமிழ் இனிய தேர் விடுதலை இயக்கம் ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணி ஓட்ட கட்சிகள் மற்றும் திரு விக்னேஸ்வர் அவர்களது தமிழ் மக்கள் கூட்டணி ஓட்ட கட்சிகள் அடுத்த நண்பர் சுரேஷ் பிரேமிச்சந்திரன் கட்சி போட்ட ஸ்ரீகாந்த் அவர் கட்சி எல்லாம் அவர் நான் அறிந்தவர் நான் சொல்லி பிள்ளையாக இருக்கிறார்கள் தெரியவில்லை நான் கண் நான் நான் எனக்கு

பல பல விடயங்களை சொல்கிறார்கள் இந்த ஜனாதிபதி இருக்கும் காலத்திலே தான் தமிழர்களுடைய இனப்பிரச்சனைக்கான தீர்வை அவரோடு பேசி பெற்றுக்கொள்வது சுலபமாக இருக்கும் என்கிறார்கள் உங்களை பொறுத்த மட்டிலே இந்த பேச்சுவார்த்தை விடயத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதய சுத்தியோடு நடந்து கொள்கிறார்கள் இதய நினைக்கவில்லை அப்படியே யாரையும் நம்ம தயாராக இல்லை தி பெஸ்ட் மிக சிறந்தவர்கள் விரும்பி கிடையாது ஆனால் பறைச்சார் பரிசித்து பார்த்தவர்களிலே இப்ப சனி பிரேமிதாஸ் பரிசித்து பார்க்கப்படாதவர்கள் அவர் பிரதமராக இருந்து விடல அவரை விடுங்கள் பரிசித்து பார்க்கப்பட்டவர்களிலே இப்பொழுது உயோடு இருப்பவர்கள் பார்த்தால் மஹிந்த ராஜபக்ச சந்திரகம நாராயணகுமார துங்க ரன்னர் விக்ரம் மூவரில் அணையில் தான் நணில் இருக்கின்றார் முற்போக்கானவர் அவர் கால அவருக்கு இந்த தேசிய நெற்படி தொடர்பாக ஒரு தீர்க்கப்பட வேண்டும் தீர்க்கப்படாவிட்டால் நாடு பொருளாதார ரீதியாக எழுச்சி பெறாது என்ன மாதிரியான சிந்தனைகள் தேசிய நடை தீர்க்கப்பட வேண்டும் என்பது தமிழ் மக்கள் மீதோ தமிழ் பேசும் மக்கள் மீது இருக்கக்கூடிய பற்று பாசம் காதல் காரணமாக அல்ல ஆனால் தீர்க்கப்பட தனது நாடு முன்னேறாது எந்த நோக்கமும் இருக்கலாம் எப்படியும் இருக்கலாம் எப்படி பிரதிபலன் ஒன்று தான் நினைக்கும் அப்படி அவர்தான் நினைக்கின்றேன் ஆனால் என்னவென்றால் இப்போ நான் ஒரு ஆலோசனையாக தமிழ் கட்சிகள் சொல்ல விரும்புகின்ற காரணம் இப்போ பதிமூன்றும் வேண்டாம் ப்ளஸும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் சமஷ்டி மட்டும்தான் வேண்டும் என்று சொல்பவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் அப்படி சொல்கிறார்களே தவிர சரி மாற்று வழி என்னன்னு சொல்ல மாட்ட சொல்ல 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 தயாராக இல்லை இப்போ தமிழில் விடுதலை புலிகள் இயக்கம் இருந்தது நிறைய ஆயுத போராட்டத்தை நாங்கள் ஆயுத போராட்டத்தை அங்கே போவோம் அல்ல நான் நான் ஜனநாயகவாதி ஆனால் அது அது ஒரு வழியாக என்று சொல்லப்பட்டது ஆக அன்று அவர்கள் சொன்னார்கள் சமஷ்டியும் வேண்டாம் பதிமூன்றும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் தான் ஒரே இயக்கம் ஒரே எங்களது இலக்கம் சொன்னார்கள் அதை அந்த இலக்கையும் அந்த வழியையும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட அவர்களுக்கு என்னவென்றால் மாட்டு வழி என்ன காட்டினார்கள் சொன்னார்கள் அவர்கள் மாட்டு வழி சொன்னார்களே இப்பொழுது இல்லை வேண்டாம் பதிமூன்று ப்ளஸ் வேண்டாம் ஒன்று சமஸ்டுத்தான் என்று சொல்பவர்கள் சரி பரவாயில்லை சொல்லலாம் அதுக்கு உரிமை இருக்கிறது ஆனால் அது மாட்டு வழி என்ன சொல்லுங்களே என்ன இப்பொழுது கோட்பாடு என்பது நல்ல விஷயம் தான் கோட்பாடு தான் ஒரு சமூகத்தை ஒரு இனத்தை மக்கள் கூட்டத்தை சரிவாக முறையில் வழிநடத்துகிறது அந்த கோட்பாடு என்பது களத்துடன் ஒத்து போக வேண்டும் களம் போராட்டங்கள் கல கல நடவடிக்கைகள் கல செயற்பாடுகளுடன் ஒத்து போக வேண்டும் அல்லது கோட்பாடு கோட்பாடாக இருந்துவிடும் நடுபேர் ஒன்றும் இருக்காது நான்கு பேர் இப்படி நான்கு ஐந்து இல்லை ஐந்து பேர் பத்து பேரை கொண்டு வந்து ஆர்ப்பாட்டம் செய்வது என்பது போராட்டம் செய்வது என்பது அது போராட்டம் அல்ல மக்களை அணி திரட்ட வேண்டும் மக்களை வெளிப்படை செய்ய வேண்டும் மக்கள் தயாராண்டு பார்க்க வேண்டும் பெரு சுரநாய் சுருநாய் யுத்தத்தில் சக்கி தடுத்த மக்கள் மீண்டும் போட தயாராக இருக்கிறார்களா பார்க்க வேண்டும் அவர் கொண்டு வர வேண்டும் நான் விரும்புகிறேன் மக்கள் பாட இருந்தால் நல்ல நல்ல விஷயம் அது அது அதுக்கான அறிகுறிகள் தெரியவில்லை ஏன் எடுக்கும் யோசித்து பார்க்க வேண்டும் அது ஒன்று மறுபுறத்திலே உலக சமூகத்தை பொறுத்த வரையிலே இன்று தமிழ் மக்களை பொறுத்த வரையிலே எங்களுக்கு எங்கள் எங்கள் பிரச்சனைகள் நேரடியாக சம்மந்தப்பட்ட நாடு தான் இந்தியா இந்தியா என்பது இந்தியாவை பயன்படுத்தி தமிழ் மக்கள் தேசிய விளைப்படுத்தி தீர்விலே ஒரு சிறந்த பெருமையர்களை பெறக்கூடிய காலப்பழு கடந்து விட்டது திஸ் த ரைட் டைம் த ரைட் டைம் ஆஸ் சேலியர் முந்தி இருந்தது உச்சக்கட்ட காலகட்டம் அந்த கட்டத்தில் பயன்படுத்தி அதை பயன்படுத்தி நாங்கள் உச்சக்கட்ட தீர்வை பெற தவறிவிட்டோம் அது 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 கையின் காரணம் யார் காரணம் என்பது ஆராய தேவையில்லை அது வரலாறு முடிந்துவிட்டது ஆனால் அதுதான் சிறந்த ஒரு காலம் இருந்தது எங்களுக்கு நல்ல புற்காலம் ஒன்று இருந்தது அது செய்யவில்லை நாங்கள் இந்தியா நல்ல நாடு நேர்மையான நாடு என்று சொல்ல வரவில்லை அவர்கள் உண்மை நேர்மையெல்லாம் அவர்களை தேசிய நடந்தான் நம்மளே சொன்னேன் நம்மளுக்கு அது அப்படிதான் எல்லா நாடும் இருக்கும் தமிழக நாங்கள் எங்களுக்கு எங்கள் நலன் முக்கியம் இந்தியாவில் இந்தியா நல்ல முக்கியம் அமெரிக்கா அமெரிக்கா நல்ல முக்கியம் எல்லா நடனங்களும் வரும் வரும்பொழுது தான் தீர்வு வர முடியும் ஆகவே இந்தியா எங்கள் உதவி செய்யவில்லை கருணாநிதி உதவி செய்யவில்லை ஜிஎம்கி உதவி செய்யவில்லை அதை கருணாநிதி துரோகம் செய்துவிட்டார் இந்தியா துரோக செய்து விட்டது காங்கிரஸ் ஆட்சி துரோகம் செய்து விட்டது இனி பிஜேபி துரோகம் செய்து விட்டது சொல்லிட்டு ஒப்பாரி ஒப்பார்வை செய்ய முடியாது எங்கள் பிரச்சனை நாங்கள் தான் போராட வேண்டும் ஆனால் சொன்னது போல இன்று இந்தியா சூழலிலே இந்தியாவின் பட்டியலிலே முன்னுரிமை முன்னுரிமை என்னவென்றால் இலங்கை தேசி தேசிய பிரச்சனை அல்ல மாறாக தங்கள் தேசிய நலன்கள் சீனா ஆக்கிரமிப்பு நிகழும் இந்த இந்து சமுத்திர பிராந்தியத்திலே போகோள அரசியல் தான் உங்களுக்கு முன்னிலையாக இருக்குது என்பதை எந்த ஒரு சிறு அரசியல் குழந்தைக்கும் விளங்க வேண்டும் அது சில சில குழந்தைகள் விளங்கவில்லை நானும் செய்ய முடியாது சரி இவ்வாறான சூழ்நிலையில் இந்திய தூதுவரவுடனான உங்களுடைய சந்திப்பின் போது உங்களுடைய நிலைப்பாடு இந்திய தூதுரை நாங்கள் வெள்ளிக்கிழமை சந்திக்கணும்னு நினைக்கிறேன் சந்திப்பு நிகழ்ச்சியில் தயாரிக்கப்படவில்லை தயாரிக்கப்பட்டவர்களும் சொல்ல முடியும் சில வேளைகளில் அப்படியான முறையில் நாங்கள் நிகழ்ச்சி பேசுவது அல்லது ஜனாபதியிடம் பேசுவது எல்லாருடையும் பகிராம கம்ம கேமரா பேச முடியாது என்ன சரி நீங்கள் ரோஹாக்கி அவர்களுடன் இன்றைய தினம் வடக்குக்கான ஒரு விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றீர்கள் இதில் கட்சி சார்ந்த அல்லது வடக்கு சார்ந்த ஏதாவது விடயங்களை நீங்கள் கலந்து இல்லை இங்கே ஒரு எங்கள் நண்பர் வித்யாதரன் அவர்கள் நாம் அறிந்தவர் அவர் ஒரு மின் இதழை ஆரம்பிக்கின்றார் நீண்டகால நண்பர் என்ற காரணத்தை நல்லா அவரது அழைப்பை ஏற்று வந்தோம் இருவருமே இன்னைக்கு ரயில் பயணம் ரயில் பயணத்தில் வந்தால் முதல் முறையாக யாழ்ப்பாணத்துக்கு ரயிலில் வந்திருக்கின்றேன் வந்தேன் அது சுவாரஸ்யமான அனுபவமாக இருந்தது அவ்வளோதான் வேறு விசேடமான அரசியல் காரணம் நான் கிடையாது நான் இங்கே வந்த பொழுது நான் வருவதை அறிந்து பல இடங்களில் என்னை அழைத்திருக்கின்றார்கள் நான் நான் அமைச்சர் இருந்த பொழுது பல ஆலயங்களுக்கு நான் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் வர சொன்னார்கள் அங்கேயும் சென்று அவர் சந்தித்து செல்வேன் அவ்வளோ தான் வேறொரு அரசியல் நோக்கத்தான் கிடையாது கடந்த காலங்களிலே கொழும்பிலும் சரி வெளியிடங்களிலும் சரி காணாமற் போனோர் விடயம் கொழும்பிலே இடம்பெற்ற காணாமற் போனோர் விடயத்தில் அதிக அக்கறையாக செயற்பட்டவர்களில் நீங்களும் ஒருவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிராஜ் அவர்களும் ஒருவர் காணாமற் போனோர் விடயம் இலங்கை அரசியலில் இப்பொழுது முற்றுப்புறாத ஒரு விடயமாக இருக்கின்றது கடந்த காலங்களிலே நீங்கள் அந்த காணாமற் போனோர் விடயத்திற்கு வழங்கிய முக்கியத்துவம் இப்பொழுது உங்களுடைய செயற்பாடுகளிலே காண கிடைப்பதில்லை என்னவா அது உங்கள் கேள்வி விசித்திரமா இருக்கிறது காரணம் என்னவென்றால் மக்கள் கண்காணிப்பு குழு என்ற ஒரு ஒரு இயக்கத்தை அமைத்து நான் அதன் ஏற்பாட்டாளர் பிரியாணி செயலாளர் செயலாளராக இருந்தார் அவர்தான் அவர் அவரது ரவிராஜன் நண்பர் ரவிராஜன் அதன் அங்கத்தவராக அங்கத்தவராக இருந்தார் சிறிதும்பு ஜெயசூரியர் அவரும் தலைவராக இருந்தார் நாங்கள் நாலு பேர் தான் நடத்தினோம் வேறு யாரும் இல்லை தெருவில் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் கூட நாங்கள் நடைபெறதும் செல்ல வேண்டும் யார் வரமாட்டார் பயம் அச்சம் திரும்பி காலகட்டம் அது நெற்கடிமிக்க காலகட்டம் காலையில் வீடு இருந்து கிடமும் பொழுது நான் மாலையில் வீடு வருவனா உயிரிழப்பு வருவன நானே சந்தேகப்பட்ட காலகட்டம் அது உண்மை தன்னை உண்மை அந்த 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 மாதிரியான சூழலில் தான் நண்பன் ரவிராஜ் கொல்லப்பட்டார் நான் என்னை கொல்லவதற்கு பல முறை செய்தார்கள் முடியவில்லை தப்பித்து விட்டேன் அவ்வளவுதான் நான் 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 இறந்து போயிருந்த ரவிராஜ் என்ன செய்திருப்பாரோ அதே தான் ரவி இருந்த பிறகு நான் செய்தேன் ரவி இருந்து கொல்லப்பட்ட பிறகு என்னிடம் பலர் சொன்னார்கள் வந்து இது பெரிய ஆபத்தான ஒரு காரியம் அடுத்த இலக்கு நீங்கள் தான் தயவு செய்து நீங்கள் விட்டு ஓடிவிடுங்கள் சொன்னார்கள் ஓடவில்லை ஏன் ஓடவில்லை என்றால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது நான் கொல்லப்பட்டிருந்தால் அவை ஓடி இருக்க மாட்டார் அது நானும் ஓடவில்லை எனது நண்பன் என்னை நான் என்னையின் க கரங்கொருத்துக் கொண்டு தெரிய போராட்டக்களத்தில் இறங்கியவரை அவர் கொல்லப்பட்ட பிறகு நான் ஓடியிருந்தால் நான் ரவிக்கு செய்யும் இலக்கு இனத்துக்கு மதத்துக்கு மொழிக்கு மக்களுக்கு வாக்காளர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் எல்லாம் பிறகுதானே அதில் என்னை நம்பி கரங்க கரங்கோர்த்துக்கும் தெருவில் இறங்கி நண்பனுக்கு நான் துரோகம் செய்ய முடிய முடியாது அல்லவா அப்படித்தான் நான் நான் நினைத்தேன் என் தா என் தாயின் வல்புறுத்த காரணமாக ஒரு வாரம் சென்னையிலே சென்று இருந்துட்டு வந்தேன் தாய்க்கு தாயை பொறுத்தவரையிலே வீட்டுக்கு ஊருக்கு ராஜாவாக இருந்தாலும் வீட்டுக்கு பிள்ளைத்தானே அவரை பொறுப்பு பொறுக்க முடியாமல் ஒரு வாரம் இருந்தேன் அவ்வளோ தகுக்க முன்னே இருக்க முடியவில்லை அது வேறு விஷயம் முடுகுலே ஏன் சொல்வார்கள் என்றால் அது நெருக்கடியான காலகட்டம் தேவா அன்றுதான் வீரர்களுக்கு தேவை இருக்கின்றது இன்று எல்லோரும் வீரர்கள் தானே நான் வர வேண்டிய அவசியம் இல்லை நிறைய வீரர்கள் இருக்கிறார்கள் சமாதான காலத்தில் எல்லோரும் பேசுவார்கள் சமாதான காலத்திலே எல்லோருமே மேடை ஏறி பாராளுமன்றத்திலே ஊடகங்களிலே மேடைகளிலே ஏறி தெருவிகளிலே நடந்து கிட நடந்து ஆடி ஓடி எதிர்த்து பேசி அரசு செய்வார்கள் அது தப்பில்லை செய்ய வேண்டும் அதான் ஆரம்பி ஆரம்பத்தில் சொன்னேன் இருக்குது அவங்களுக்கு மீண்டும் நெருக்கடி வருமானால் அதே நெருக்கடி வருமானால் திருவிளையரங்கு முதல் மனிதன் மனோ கணேசன் தான் அசைவே நான் ஆகவே அது 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 எப்பொழுது இல்லை என்று சொல்லாதீர்கள் அது நான் அந்த உணர்வு அப்படி தான் இருக்கின்றது இன்று நிறைவே இருக்கின்றார்கள் அல்லவா ஒருவேளை நான் பேசினாலும் கூட நிறைய பேர் பேசுகின்ற காரணத்தினாலே நான் எனது பேச்சு மட்டும் தனித்து கேட்காது அன்று அன்றாப்படைகள் அன்று அன்று ஆக மனோ குரலும் ரவிராஜின் குரலும் தான் அழைத்தது ஆகவே அது பிரமாண்டமாக தெரிந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நியாயம் தான் அது ஆனால் இன்றும் இன்று பலர் பேசுகிறார்கள் தான் அது பிள்ளை ஆனால் என்ன சொல்கிறேன் என்றால் தமிழ் மக்கள் இல்லை பொறுத்த வரையிலே விஷய எதிர் எதிர்கொள்ளும் பிரபானமாக மிக முக்கியமான பிரச்சனை என்ன வேண்டாம் ரெண்டு ரெண்டு வளர்ந்தால் கூட ரெண்டு ரெண்டு அடி ரெண்டு விஷயத்திலே ரெண்டு சேர்க்கலாம் அதை போடலாம் ஒன்று அரசியல் தீர்வு இன்னொன்று பொறுப்பு கூறல் அது அக்கௌண்டபிலிட்டி அடுத்து அரசியல் தீர்வு பொலிட்டிக்கல் சொல்யூஷன் ரெண்டு தான் அதான் அதுக்குள்ளே இல்லை மெயினே பிரச்சனை இல்லாமல் அடக்கி விடலாம் இந்த பொறுப்புக்கூறலை கூறலை பொறுத்த வரையிலே ஐநா மனித உரிமைகள் ஆணையகம் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய யூனியன் போன்ற நாடுகள் எல்லாம் அக்கறை கொண்டிருக்கின்றன இந்தியாவில் பெரிய அக்கறை கொள்ளவில்லை தெரியும் ஆனால் அரசியல் தீர்வு பொறுத்தவரையில் இந்தியாவுக்கு தான் மற்ற நாடுகளை விட ஒப்பிட்டலாம் அக்கறை அதிகமாக இருக்கிறது இப்போ வேறு சில வழிகளை சொல்வார்கள் அதை நம்ம அரசியல் நம்ம அரசியல் கட்சிக்கார் நண்பர்கள் இங்கே அந்த மிஸ்பேச் பண்ணி விடுவார்கள் தவறிவிடுவார்கள் அரசியல் சென் அரசியல் தீர்வு சம்பந்தமாக போயிட்டு அமெரிக்காடம் பேசுவார்கள் பொறுப்புகளை சம்பந்தமாக இந்தியாவிடம் பேசுவார்கள் அது பொறுத்து வர அவர் கே பேசினால் அவர் காது கொடுத்து கேட்பார்கள் அவ்வளவுதான் ஒன்று நடக்காது அப்படித்தான் பொழுது சில வழிகளே எனக்கு தெரியும் ஒரு முறை இந்திய அரசாங்கத்தின் அழைப்பு தமிழ்நீச கூட்டமைப்பு விடுக்கப்படுக்கப்படும் ஆனால் கூட்டம் கூட்டமை கருத்தில் போகவில்லை போகாத காரணமாக நான் அறிந்த வரையிலே அமெரிக்கா மூலமாக தீர்வு வரதுக்கு தயாராக இருக்கிறது அது வந்து கொண்டிருக்கின்றது வந்து விட்டது மாதிரிலாம் சொன்னார்கள் நேரடியாக அமெரிக்காவின் தூது வருங்கிய தோனி நான் சந்தித்து கேட்டேன் அப்படியே இருக்கின்றது நல்லது தானே நல்லதுதானே அப்படி வர வந்து கொண்டிருக்கின்றதான் கேட்டேன் உடனே மருத்துவ நேரடியாக சொன்னேன் நேரடியாக சொல்கிறேன் மருத்துவ அப்படியே அல்ல அரசு தீர்வு பொறுத்தவரை இல்லை நாங்கள் வியாவித் இந்தியா இந்தியன் சப்ஜெக்ட் இந்தியா செய்வார்கள் அவர்களும் உதவி செய்வோம் நாங்கள் நாங்கள் ஆக இந்த பொறுப்புக்கூறல் பொறுமை சீனப் பொறுப்பாக தான் நாங்கள் அதில் கவனம் செலுத்துவோம் அமெரிக்கா அமெரிக்கா நோக்கமாக இருக்கிறது அப்படித்தான் இப்படித்தான் உலகம் சர்வதேச முகம் இலங்கை தொடர்பாக பிரிந்திருக்கின்றது தங்கள் தொழில் பிரிவினை ஒன்று இருக்கின்றது அவர்களது அவர்களது பார்வைகள் அப்படி இவர்கள் பார்வைகள் இப்படி அதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பக்குவங்களுக்கு அரசு தலைவர்கள் இருக்க வேண்டும் கொழுப்புக் கொள்ளக்கூடாது அதுதான் நான் சொல்ல வேண்டும் ஆகவே இந்த 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 காணாமல் போன பிரச்சனைகள் என்று இன்று யாரும் காண போவதில்லையே என்று யு குடும்ப யுத்தமில்லை அரசு யுத்தம் நிகழ்ந்ததற்கான காரணங்கள் அப்படித்தான் இருக்கின்றன ஆனால் யுத்தம் இல்லை அது மோதல் இல்லை யாரும் காணாமல் போவதில்லை கொலை கொல்லப்படுவதில்லை போலீஸ்காரன் போலீஸ்காரர்கள் ராணுவத்தினரும் கூட தெருக்களில் பொதுமக்களே மோதுகிறார்கள் படுகிறார்கள் சில சில பள்ளிகளில் துப்பாக்கிகள் துப்பாக்கிகளை கண்டு மிரட்டி பணி வைக்க முடியும் ஆனால் பொதுவாக மக்கள் மத்தியில் இந்த அச்சமாக கண்டு போய் சவால் படுகிறார்கள் மிரட்டுகிறார்கள் நல்லா நடக்கின்றது அதோட கடந்த காலங்களை விட தொழில்நுட்பம் நடந்துவிட்டது நல்ல பார்க்கணும் இப்படி நீங்கள் போலீஸ்காரர் போலீஸ்காரர் அல்லது ராணுவ வீரர் முறைத்தவரை முறைத்தவர் நடந்து கொண்டு நடந்து பக்கத்தில் இருக்க உங்களது நண்பர் இருக்க உங்களுடைய நண்பர் அதை உடனடியாகவே உங்கள் கைபேசி மூலமாக அதை உடனடியாக உலகத்துக்கு ஒளிபரப்பு ஒளிபரப்பு விடலாம் கடனுடையாக காட்டி விடலாம் உடனடியாக அவரது அவர் அம்பலப்பட்டு போய்விடுவார்கள் அப்படியான நிலைமைகள் இருக்கின்றன இப்படி இலங்கையிலே நடைபெற்ற இடதி யுத்தம் கொடும் யுத்தம் என்பதுக்காக காரணம் என்ன தெரியுமா இந்த யுத்தம் சாட்சியம் இல்லாத யுத்தமாகிவிட்டது வார் வித்வுட் விட்னஸ் கவலைக்குரிய விஷயம் அந்த நேரத்தில் இந்த தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கவில்லை இன்று அன்று இருந்தது இன்று அதிகமாக இருக்கிறது அப்படியும் கூட மிஞ்சி மிஞ்சி போய் ஆங்காங்கே சில காணப்பட்ட காணொலிகளை வைத்துக் கொண்டு தான் நாங்கள் சாட்சியங்கள் தேட வேண்டி இருக்கின்றோம் இன்று அப்படி அல்ல அதெல்லாம் பார்க்க வேண்டும் ஆகவே இந்த மனிதரிமை விஷயம் என்பது மிக பிறந்த விஷயம் ஒன்று அதிலே என்ஃபோர்ஸ் அப்டக்ஷன்ஸ் பலாத்கார கடத்தல் எக்ஸ்ட்ரா ஜூடிஷியல் கில்லிங் சட்டவிரோதமான கொலைகள் ரேன்சம்ஸ் கப்பம் வாங்குதல் அப்புறம் அடாத் அடாத்தன் கைதுகள் மேசரஸ் இது எல்லாத்தையும் நாங்கள் மூங்குடுத்தவர்கள் நாங்கள் அது காரணத்தினாலே தான் அன்று இருந்த ஐநா மனித உரிமை ஆணையர் லூயாவர் அவரை இலங்கை வர செய்தில் நான் முக்கிய பங்கு வைத்தேன் அழுத்தம் தெளித்து அழுத்தம் கொடுத்து தான் வர அவர் வர வைப்பதற்கு நான் அழுத்தம் செய்தேன் அதுக்கு பிறகு பிள்ளை வந்தார் பொழுது மொத்தம் வந்துட்டு போனார் அதெல்லாம் சமாதான காலத்தில் தானே யாரும் வரலாம் பிரச்சனை இல்லை அன்று அவர் இல்லை இலங்கைக்கு ஒரு ஐநா மனித உரிமை ஆணையாளர் இருந்தாலும் கூட என்றால் இந்திய இலங்கை அரசாங்கம் விசா தர வேண்டும் வர முடியாது தெரியும் அது விசா தருவதற்கான வலுத்தங்களை நாங்கள் கொடுத்தோம் கொடுத்து தான் வர வைத்தோம் அப்படி நடந்தது ஆகவே நான் அந்த காலகட்டத்தில் எனது பங்களிப்பை நீங்கள் ஒரு கேள்வியில் ஆரம்பம் அப்படி தான் நடந்தது நீங்கள் இப்பொழுது ஒன்றும் செய்யவில்லையுமாறு சொன்னீர்கள் நான் கஷ்டமான காலகட்டத்தில் பங்களிப்பு வழங்கியிருக்கேன் எனக்கு மனசாத்தியும் தெரியும் அல்லவா எனக்கு யாரும் மாலி போட தேவையில்லை வாக்களிக்கவும் தேவையில்லை எனக்காக அவசியமில்லை ஆனால் எனக்கு மனசதி தெரியும் இல்லை அண்மை காலமாக மிக மோசமான ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள்ளே நாடு சிக்கி இருக்கின்றது பொருளாதார நிலைமைகள் குடும்பங்களுடைய பொருளாதார நிலைமைகள் மோசமாக இருக்கு இந்த நிலையிலே மலையக தமிழ் மக்களினுடைய வாழ்க்கை இப்பொழுது அப்படி இருக்கின்றது இல்லை மலைய தமிழ் மக்கள் என்று சொல்லும் பொழுது பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள்தான் தான் மிகவும் மோசமான பாதிக்கப்பட்ட மக்கள் அதே நேரத்திலே பெருந்தோட்டங்களில் வாழ்கின்ற மக்கள் இருக்கின்றார்கள் எல்லோரும் வாழ்கின்ற மக்கள் எல்லோரும் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் அல்ல பெருந்தோட்டங்கள் வாழ்கிறார்கள் ஆனால் அவர்கள் வேறு தொழில் செய்கிறார்கள் ஆகவே மொத்தம் பதினைஞ்சு பதினாறு லட்சம் பேரிலே ஒரு ஏழு எட்டு லட்சம் பேர் அப்படியான பின்தங்கி நிலையில் தோட்டத்தில் தோட்டத்தில் வாழ்கிறார்கள் அதிலேயும் குறிப்பாக அந்த கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் தொழிலாளர்களாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு பிள்ளை குழந்தைகளை சேர்த்த ரெண்டு மூணு லட்சம் பேர் இருப்பார்கள் அவர்களுக்கும் பின்தங்கி மக்களாக இருக்கின்றார்கள் இலங்கை பின்தங்கி மக்கள் அவர்கள் தான் அதுக்கு வரலாற்று காரணங்கள் இருக்கின்றன அது ஆக இந்த சுலபமாக வந்து இந்த மலையகத்தில் மக்களை பிரதிநிதப்படுத்தக்கூடிய அரசியல்வாதிகளை தீர்ப்பது என்பது சுலபமான விஷயம் நிறைய பேர் இந்த சமூக ஊடகங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் மலையக தமிழ் மக்கள் அல்லது பெருந்தோட்ட மக்கள் பின்தங்கி இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் எதிராக எதிரான சவால்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கு காரணம் சிங்கள பேரின அது உண்மை இப்ப காணியுரிமை காணியுரிமை என்று ஊரில் போகிறார் நல்ல விஷயம் காணியுரிமை என்பது கடையில் வாங்கும் தெரியுமே ஏனென்றால் காணுரிமை ஏன் கிடைக்கவில்லை என்ற சொல்ல வேண்டும் அது சொல்ல தயாராக இல்லை பல பலர் அதன் காரணம் என்னவென்றால் உங்களுக்கு தெரியும் பெருந்தோட்டங்கள் பார்த்திருக்கிறீர்கள் அங்கே தோட்டங்களை அண்மித்து சிங்கள கிராமங்கள் இருக்கின்றன இந்த கிராமத்து மக்கள் சிங்கள மக்கள் பெரும்பான்மை எண்ணத்தை சார்ந்தவர்கள் நிறைய தோட்ட காடுகளை பிடித்திருக்கின்றார்கள் பல ஐந்து ஏக்கர் ஆறு ஏக்கர் பத்து ஏக்கர் பிடித்துக் கொள்கிறார்கள் அவர்களை இவரும் விரட்டுவதில்லை அவருக்கு எதிராக போலீஸ் வருவதில்லை அவருக்கு எதிராக தோட்ட நிறுவனங்கள் நடவடிக்கை எடுப்பதில்லை ஆனால் நமது மக்கள் ஒரு அரை ஏக்கர் அல்லது ஒரு ஐம்பது பர்ச்சஸ் நிலத்தை பரப்பை பிடித்து போய் பிடித்தால் உடனே அதுக்கு எதிராக போலீஸ் நடவடிக்கை எடுக்கிறது பெருந்தோட்ட நடவடிக்கை எடுக்கிறது அது காரணம் என்ன பாருங்கள் இரட்டை சட்டம் காரணம் நம்ம நம்மளுடன் தமிழர்கள் அவர்கள் சிங்களவர்கள் அதான் காரணம் அப்ப காரணம் என்ன இனவாதம் தானே இன மாதத்தின் கொடுமை வடகிழக்கு இளத்தமிழ் மக்கள் மத்தியில் மட்டுமல்ல அங்கேயும் காரணம் அதுதான் அங்கேயும் தான் காரணம் ஆனால் அங்கே நாங்கள் சிங்கள பேரணும் அதிகமாக சூழப்பட்டிருக்கின்ற காரணத்தில் நாங்கள் கவனமாக கையாள வேண்டியிருக்கின்றது ஒரு தெரியும் கையாள வேண்டியிருக்கிறது அதுதான் அரசியல் தலைமை பக்குவம் எங்களுக்கு முதிர்ச்சி பக்குவம் இதான செய்யணும் நாங்கள் காண கருத்துக் கொண்டிருக்கின்றோம் எடுத்தேடி பிள்ளைக்கு எடுத்தேன் கவிழ்த்தேன் செய்ய முடியாது காரணம் அதான் முக்கிய காரணம் அடுத்தது இந்தியா இந்தியா தான் காரணம் எங்கள் மக்களை கேட்டுக்கொள்ளாமல் தன் தேசிய நலன்கள் இன்றைய வடகிழக்கு சொன்னேன் அதே மாதிரி தான் அதே காரத்தை அதை வைத்துக் கொண்டு ஆயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டில் இலங்கை சொன்னது என்ற காரணத்துக்காக அறுபது வீதமானவரை இந்தியாவுக்கு நாடு கடத்தி கொண்டது உள்வாங்கி கொண்டது ஆடு மாடுகளைப் போல கேட்காமலை மந்தைகள் ஆங்கனை அதனால் அரசியல் பலமானி விட்டோம் அந்த மக்கள் இங்கே இருந்திருப்பார்களே ஆனால் என்று மலையத்து தமிழ் எம்பிகள் மட்டும் ஒரு இருபத்தஞ்சு முப்பது பேர் இருந்திருப்போம் பார்லிமன்றத்தில் அந்த முப்பதும் இங்கே ஒரு இருபது ஐம்பது பேர் இருந்தால் நாங்கள் இதே பிரச்சனை அளவு தீவிரமாக போயிருக்காது காரணம் என்ன அரசியல் ரீதியாக பலமாக இருந்தால் அசைக்க முடியாது பலவீனம் நடந்து விட்டோம் அது இந்தியா காரணம் அடுத்து அவன் பிரிட்டன் இந்த இருநூறு வருடத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் மலையை தமிழர்கள் இன்றைக்கு வந்து கொண்டாடி அனுஷ்டி அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றோம் கொண்டாடுவது கிடையாது கொண்டு வந்தவர் யார் பிரிட்டிஷ்காரர்கள் தான் தேயிலை தோட்டங்களை ரப்பர் தோட்டங்களை அமைத்தார்கள் இன்று நீங்கள் டூரணியாக சென்று வருகிறீர்கள் கொழும்பிலிருந்து உள்ள சாலைகளை அமைத்தது யார் நமது உழைப்பு அது தேயிலை தோட்டங்கள் மட்டும் அமைக்கவில்லை சாலைகள் ரயில் பாதைகள் பன்னெண்டு சுரங்கங்கள் இருக்கின்றன இன்று சரி நவீன தொழில்நுட்பம் அன்று சுரங்கம் தொழில்நுட்பம் இல்லை பாருங்கள் எவ்வளவு பேர் எவ்வளவு கொடுமை படித்திருப்பார்கள் மன்னாரிலிருந்து மலையகம் வரை நடைபயிலே செல்வது நடைப்பயணத்திலே கூட இருபத்தைந்து மீதமான கொல்லப்பட்டார்கள் செத்து செத்து விழுந்தார்கள் செத்து விழுந்திருக்கு புதத்தி விட்டு வெட்டி போய்த்து விட்டு போயிட்டு போய்கொண்டே இருந்தார்கள் பெரு கொடுமையான வரலாறு அது அது உண்மை ஆகவே பிரிட்டிஷ்காரர்களுக்கு பொறுப்பு இருக்கின்றது இந்தியர்களுக்கு பொறுப்பு இருக்கின்றது இலங்கை தேசிய பொருணவாத பொறுப்பு இருக்கின்றது ஆகவே அன்று கொஞ்சமாவது அரசியல் தலைமை என்ற ஒன்று இருந்தது வந்து ஈழத்தமிழர்களுக்கு தான் அன்று ஈழத்தமிழ் அரசியல் தலைவர்களும் கூட நியாயமான முறையிலே மலையாளத்தமிழ் மக்கள் மீது அக்கறை காட்டவில்லை அது உண்மை தான் நான் யாழ்ப்பாணத்திலிருந்து உங்கள் கலையத்துக்கும் சொல்வதில்லை தேங்கப் போவதில்லை ஏன்னா மக்கள் நியாயமான மக்களுக்கு புரியும் அது உங்கள் செய்யவில்லை காட்டவில்லை அக்கறை காட்டவில்லை சிலர் ஒரு ஒரு மயக்க நிலை கூட இருக்கிறது சிலர் அது ம மலைய மக்கள் அரசு குடியுரிமை பறிப்புக்கு வாக்குறுதி பறிப்புக்கு கண்டு காணாது போல துணை போய் விட்டார்கள் மயக்க நிலை கூட இருக்கிறது அது எல்லாம் கடந்து தான் இப்பொழுது தான் இப்போ ஐம்பது வேல் தான் தம்பி மலைய மக்களுக்கு உண்மையான முழுமையான இந்த குடியுரிமை கிடைத்தது அதுவரை குடியுரிமை ஈடுபட்டு கொண்டே இருந்தது அரசு வெளிப்படுத்த பிறகு தான் வந்தது ஆகவே இப்பொழுது தான் சில மாற்றங்களை முன் கொண்டு வந்து நாங்கள் தமிழில் போக்குவரத்து அமைக்கப்பட்ட பிறகு அது மாற்றம் விரைவாக இருக்கின்றது ஆறு மூடுகளாக ரெண்டு 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 நாலு ஆறு எட்டு என்ற இல்லாமல் ரெண்டு நாலு எட்டு பதினாறு என்று அடி பாய்ந்து கொண்டு போகிறோம் வேகமாக போகிறோம் ஒரு ஒரு துணிச்சல் கொண்ட நேர்மை கொண்ட தூரப்பார்வை கொண்ட ஒரு அரசியல் தலைமை என்னை மட்டும் சொல்லவில்லை நான் கூட்டுத்தலைமை சொல்லிக்கிறேன் நான் கூட்டுத்தலைமை தான் பார்க்கிறோம் இருக்கிறது நினைக்கிறது அதே ஆகவே மழைய மக்களின் எதிர்காலம் சுமிச்சுவமாக நம்பிக்கை எனக்கு இருக்கிறது பல சவால்கள் இருக்கின்றன ஆனால் சவால்களுக்கான தீர்வை காணும் பொழுது வடகிழக்கிலே ஈழத்தமன் சகோதரர்கள் பயன்படுத்தி அதே வழிமுறைகளை பயன்படுத்த முடியாது அப்படி அவரை நினைப்பார்கள் அப்படி இல்லை அப்படி செய்ய செய்ய போமானால் இருப்பதை விழுந்து விடுவோம் அந்த அளவு அங்கே நீர்ப்பு இனவாதம் கொண்டு தான் இருக்கிறது புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்வது தான் அரசு தலைமை பக்குவம் இருக்கிறது நிகழ்ச்சியினுடைய இறுதியாக உங்களிடம் ஒரு கேள்வி நீங்கள் இப்பொழுது குறிப்பிட்ட விடயம் இந்த விடயத்தில் இன்றைக்கும் இந்தியா இந்த விடயத்தில் நேர்மையாக அல்லது இதய சுத்தியோடு நடப்பதாக தெரியவில்லை தனிநபர்களை பொறுத்தவரையிலே நேரம் இன்று இதை சுத்தி என்று வந்து சொல்கிறோம் அதை அப்படியே சென்று ஒரு நாட்டின் அரசாங்கத்து செயல்பாடுன்னு ஒப்பிட முடியாது தனிநபர்களை பொறுத்தவரை அப்படி அல்ல தனிநபர்கள் ஒரு குடும்பத்தில் இன்னைக்கு அண்ணனோ அண்ணனாகவோ தம்பியாகவோ கள்ளனாகவோ மனைவியாகவோ தந்தையாக மகனாகவோ இருக்கிறீர்கள் தனிநபர்கள் நண்பர்கள் இருக்கின்ற நீரே நண்பர்கள் நாங்கள் நண்பர்கள் தனிநபர்கள் மத்தியிலே இதே சுத்தி என்று சொல்வோம் சொல் சொல்கின்ற வார்த்தைக்கும் மனசாட்சி என்று வார்த்தைக்கும் நேரம் என்று சொல்லும் வார்த்தைக்கும் வித்தியாசம் அர்த்தம் வேறு தேசத்தை பொறுத்தவரையிலே நேர்மையின்மை கூட ராஜந்திரம்னு சொல்வார்கள் நேர்மையின்மையாக நடப்பது துறங்கம் செய்து கூட ராஜதந்திரம்னு சொல்வார்கள் அது இந்தியா மட்டுமல்ல இலங்கையை அப்படித்தான் அமெரிக்காவைப்படுத்த உலகமாகப்படுத்த அப்படித்தான் உலகமேங்கிறது அதை உலக ஒழுங்கியல் அப்படித்தான் அது விக் தேட் இஸ் எ வேர்ல்டு ஆர்டர் வி கான் டுங்க் அபவுட் இட் அது இந்தியா புறட்சியில் புரிஞ்சவன் கிடையாது அதை கொண்டு நாங்கள் செயல்பட வேண்டும் இன்னும் முடிக்கப் போகிறோம் ஆரம்பித்து சொன்னே சொல்கிறேன் எங்கள் போராட்டத்தை நாங்கள்தான் போராட வேண்டும் ஈழத் இருக்கலாம் மலைய தமிழராக இருக்கலாம் முஸ்லீம்களாக இருக்கலாம் என் சிங்கள மக்களாக இருக்கலாம் ஒடுக்கப்படும் சிங்கள மக்களும் இருக்கிறார்கள் அவர்களாக இருக்கலாம் எங்கள் பிரச்சனைகள் நாங்கள் போராட வேண்டும் அடுத்தவர்கள் சகோதரர்கள் நண்பர்கள் துணி நிற்பார்களே தவிர எங்கள் போராட்டங்கள் ஒப்படைத்து விட்டு அவர்கள் உதவியிலேயே நொப்பால் வைக்கக்கூடாது முடியாது அதுதான் எனது தாழ்மையான கருத்து நன்றி இன்றைய ஸ்போட்லைட் நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்திருந்தால் தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவர் மனோகணேசன் அவர்கள் மது அழைப்பேற்று இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டதற்கு அவருக்கு மனமார்ந்த நன்றிகள் நன்றி தேவா நன்றி நிர்மல் நன்றி டேன் டிவி உங்களது தொலைக்காட்சி நான் தவறாமல் பார்க்கும் தொலைக்காட்சி கொழும்பில் இருந்தால் பார்க்க முடியும் உங்கள் இது ஊடகம் வருகிறது பார்க்கின்றேன் நிறைய மத்திய நிலையில் மத்திய மத்தியிடம் பார்த்து கொண்டு உங்களது செய்தி அறிவிப்புகள் கூட சிறப்பாக இருக்கின்றன அவற்றை நான் பல இடங்களில் சிபார் செய்திருக்கின்றேன் ஆகவே நல்லது நடக்க வேண்டும் என்கிறேன் அவ்வளவுதான்